கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்களோட சொந்த வீட்டை காணும்னு ஒரு இளம் பெண் தனது அம்மாவோட சாலையில இறங்கி போராட்டம் நடத்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பக்கத்துல இருக்க புளிய வாளாகம் பகுதியை சேர்ந்தவர் லபினா பென்ஸ். 60 வயதான இவர் சென்னையில ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு வந்ததால தன்னோட மனைவி தெரேசா மற்றும் மகள் ஜெனிஃபரோட சென்னையில வாடகை வீட்டுல தங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில லபினா பென்ஸ் திடீர்னு மாரடைப்பால உயிரிழந்தது அடுத்து வீட்டை காலி செஞ்சுட்டு தங்களது உடைமைகளோட சொந்த ஊரான மார்த்தாண்டத்துல உள்ள புளிய விலைக்கு தெரேசா மற்றும் ஜெனிஃபர் வந்திருக்காங்க. அப்போ தங்களோட பழைய வீடு இடிக்கப்பட்டு அந்த இடத்துல புது வீடு கட்டும் பணிகள் நடந்துட்டு வரதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்துல உள்ள உறவினர்கள்ட்ட விசாரிச்சப்போ லபினா பென்ஸோட உறவினரான விஜயகுமார் என்பவர் அந்த இடத்தை அபகரிச்சு புது வீடு கட்டுவதா தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து தெரேசா மற்றும் அவங்களோட பொண்ணு ஜெனிஃபர் தங்களோட வீட்டை காணும்னு சாலையில தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்துக்கு வந்த மார்த்தாண்டம் போலீசார் தாய் மகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளிச்சிருக்காங்க. சென்னையில் பழப்பு தேடி சென்னைக்கு போயிருந்தோம். அப்போ இதுதான் எங்கள் சொந்த ஊர், எங்கள் வீடு இங்கே தான் இருந்துச்சு. இப்போது அப்பா இறந்துட்டாங்க 2018. இப்போ எங்களால் வாடகை கொடுக்க முடியலன்னு திரும்ப சொந்த ஊருக்கே இங்கே வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா எங்கள் வீடே இல்லை, யாரோ வீடெல்லாம் இடித்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் போக்கு இடம் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறோம். இதை விட்டால் இனி நாங்கள் சூசைடாக பண்ணணும். எங்கள் அம்மா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்கள் பேர்? என் பேர் ஜெனிஃபர், அம்மா பேர் தெரேசா. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.